ஃபுல் ஃபேமிலிக்கு நான் ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவேல் பண்ணுங்க. பியூர் காஞ்சிபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அதே போல் கூடவே இந்த ஓபிஎஸ் ஞாபகம் இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சட்டமன்றத்தை உட்கார்ந்துருந்தாங்க. நான் பேசினதெல்லாம் உங்க ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, சட்டமன்றத்தில் பேசுற நீங்க இருவரும் தவறுதலாக எங்களை கார்ல ஏற போயிட்டீங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க இந்த காரை தாராளமா எடுத்துட்டு போலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க போவாதீங்கன்னா தவராலயம் மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னேன். அப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய திறக்கவே இல்லை. ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்திரிச்சு சொன்னாரு, தம்பி எங்களுடைய கார் எங்க வேணா போவோம், ஆனா நாங்கள் எப்பொழுதுமே கமலாலயம் செல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலையால வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல யாரு போட்டி போடுவது, எந்த சின்னத்துல போட்டி போடுவது, அந்த பஞ்சாயத்து நடத்தி வச்சது பாரதிய ஜனதாவுடைய ஆபீஸ் கமலாலயத்துல தான். அவரை பத்தி நான் பேச மாட்டேன். அதாவது திமுகவோட இளைஞரணி இருக்கு, இளைஞரணியுடைய செயலாளர் தான். நாங்க இங்க இளைஞரணிக்கு பயிற்சி பாசறை கூட்டம் நடத்துவோம். இளைஞர்களை வர சொல்லி கழகத்துடைய வரலாறு இறக்கணும், இளைஞர்கள் வரலாறு, திராவிட இயக்க வரலாறு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி பாஜக என்ன கட்சி நினைச்சுக்கிட்டீங்களா? கிடையாது, அது கவர்னர் ட்ரைனிங் சென்டர். கவர்னர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, மக்கள்கிட்ட போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க. விரைவில் பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக கவர்னராக அறிவிக்கப்படுவார். அவர் கவர்னர் ஆயிட்டாங்கன்னா பாஜகவுக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நியமித்து விடுவார்கள். இது நடக்க போதா இல்லையா பாருங்க. அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள், இந்த இரண்டு வருடங்கள் கூட ஆகல, தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஒண்ணு ஒன்னா செஞ்சுட்டு வர. முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரப்படும்னு சொன்னார். எது கொடுத்தாரா இல்லையம்மா? கொடுத்திருக்கிறார். பால் விலை லிட்டர் 3 ரூபா கம்மி பண்ணார். பல்வேறு திட்டங்கள், மக்கள் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காக்கும் 48 புதுவை பெண் திட்டம். நீங்க எங்க கேக்குறீங்கன்னு புரியுது எனக்கு. 1000 ரூபா எங்கன்னு கேக்குறீங்க கரெக்டா? இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிருக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டத்தை செயல்படுத்துவார், 100% செயல்படுத்துவார். எனவே இந்த நல்ல திட்டங்கள்லாம் தொடரணும்னா நீங்க அந்த நீதிகேசன் இளைஞர்களுக்கு கை சின்னத்துல 27ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில 2வது பெயர் வாக்கு எண்ணிக்கை 2ஆம் தேதி. அப்போ 2வது பெயர் முதல்ல இடத்துக்கு வந்து அண்ணன் மிகப்பெரிய வெற்றின்ற செய்தி வரணும். வருமா? பொறுப்படுத்துக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனே அறிவிச்சார், சென்னையில மிகப்பெரிய பல்நோக்கு வசதிகள் கொள்ளக்கூடிய 1000 படுக்கைகள் கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவமனை கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் அறிவிச்சார். அறிவிச்சு இப்போ வேலைகள் நடந்து இங்க பாருங்க, கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருக்கு கிங்ஸ் ஹாஸ்பிட்டல். இது சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் விரைவில் தலைவர் அவர்கள் திறக்க இருக்கிறாங்க, மக்களுக்கான உபயோகத்திற்கு. அதே மாதிரி மதுரையில தலைவர் கலைஞருடைய பெயர்ல ஒரு நூலகம் 114 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அறிவிச்சார். டிசம்பர் மாதம் தலைவர் துவங்க வேண்டியது, இப்ப ரெடியாகி ஜூன் மாதம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த நூலகத்தை துவங்க போறார். மதுரையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அறிவிச்சாங்க 3000 கோடி ரூபாய் பட்ஜெட் எய்ம்ஸ் மருத்துவமனை, சரியா? அதுக்கு 300 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. நான் மதுரைக்கு போயிருந்தேன், போய் எனக்கும் ஆசை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கு போய் பார்க்கலாம்னு பார்க்க போறேன். இதுதான் இருந்த மருத்துவமனை, இதுக்கு செலவே 300 கோடி இதுக்கு செலவு பண்ணிருக்காங்கம்மா. இது மட்டும் இல்ல,
சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு பாஜக தலைவர் திரு நட்டா அவர் வந்திருந்தார். மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஆய்வு செய்யணும்னு சொல்லி 90% வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அங்க இருக்கு. ஒரே ஒரு செங்கல் இருந்துச்சு, அதையும் நான் புடிங்கிட்டு வந்தேன். போ, இந்த ஆய்வு செய்ய போயிருக்காங்க பாத்தீங்களா, மருத்துவமனை எவ்வளவு இருக்குன்னு. இதுக்கெல்லாம் நீங்க முதலடி கொடுக்கணும்னா அந்த கூட்டணியை ஓட ஓட அடிச்சு விரட்டணும். அதுக்கு 27ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. செய்தீங்களா? உதயநிதி பிரச்சாரத்துக்கு வந்தாரு, போனோம், பேசினாரு, கலந்து போயிடும் இருக்க கூடாது. நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்க முடிவு எடுத்துருக்கீங்க, கரெக்டா? கரெக்டாமா? நிச்சயமா? பத்தாது. அடுத்த 7 நாள் நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய தெருவில், உங்களுடைய பகுதியில, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்கள், அவங்கள்ட்ட பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து 27ஆம் தேதி உங்களுக்கு ஒரு வாக்கும், 5 வாக்காக, 10 வாக்காக, 50 வாக்காக அது பெருக வேண்டும். அப்பதான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அந்த ஈவிகே செல்லுகிறவர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்வீங்களா?